ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ காய்ஸ் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு டாபிக், எல்லாருமே அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு டாப்பிக்குங்க கூட. பப்பி பைட்டிங் எப்படி கம்மி பண்ணுறது, அதே மாதிரி அந்த ஒரு அக்ரெஷன் இருக்குல்ல, பப்பி பைட்டிங்கோடு சேர்ந்து ஒரு ஃபுட் அக்ரெஷன் இல்லாட்டி அந்த லிஃப்ட் பண்ணுறப்போ ஒரு அக்ரெஷன், இதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ பப்பி பைட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பைட்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்னென்ன சினாரியோஸை எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன். பப்பி பைட்டிங்கை பொறுத்தளவுக்கு ப்ளே பைட் இருக்குது, எக்ஸ்ப்ளோரேஷன் பைட் இருக்குது, அக்ரெசிவ் பைட் இருக்குது, ஃபியர் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷனால் பைட் பண்ணுற இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலாம், எதெல்லாம் தேவையான டைப் ஆஃப் பைட்ஸ், எதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம ஒன்றுனா பார்ப்போம். ப்ளே பைட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம விளாண்டுட்டு இருக்கப்போ பப்பீஸ் வந்து டக்குன்னு நம்ம கையை அப்படி கடிச்சு அப்படின்ட்டு ஒரு சவுண்டோடு அப்படி விளாண்டுட்டு இருப்பானுங்க. அது க்ராலிங் கிடையாது, அது ஜஸ்ட் அந்த ப்ளே பண்ணுறப்ப விளாட்றப்ப அதுகளுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வர்ற சவுண்டு தான் அது. ஸோ அது வந்து அக்ரெஷன் கிடையாது, அது ஜஸ்ட் வந்து ஒரு ப்ளே டைமில் இருக்க ஒரு எக்ஸைட்மெண்ட். நோ 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 ப்ளே டைமில் இருக்க நோ 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 இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே நோ ஹே குட் பாய். லைவ் எக்ஸாம்பிள், அங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்க, அதை பார்த்துட்டு அவன் க்ரால் பண்ணுறான். இது என்ன அப்படின்னு சொன்னால் அவனோட கார்டிங் இன்ஸ்டிங்க்ட் வந்து அதில் வருது. ஸோ அவன் கார்ட் பண்ணுறான், இந்த ஒரு ஏரியாவை செக்யூர் பண்ணுறான், யாரோ ஒருத்தவங்க தேவையில்லாத ஒரு இன்னும் சரி உனக்கு கொஞ்சம் நேரம் பிடிச்சே வச்சுக்கோ நம்ம. ஸோ ப்ளே பைட்டை எப்பயுமே நம்ம ஒரு ட்ரைனிங்குள்ளே ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் ப்ளே பைட்டில் வந்து அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு கடியெல்லாம் இருக்காது. ஈவன் தான் அவனுக்கு வந்து ரேசர் ஷார்ப் டூத்தாக இருந்தாலுமே அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவன் கடிக்க மாட்டான், சும்மா ஜஸ்ட்டு அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு தான் போவானுங்களே தவிர்த்து கடிக்க மாட்டானுங்க. ஸோ ப்ளே பைட் என்ன செஞ்சுக்கணும்னா, அவன் அந்த ப்ளே பைட் பண்ண வர்றான் அப்படின்னு சொன்னால் ஒரு நோ சொல்லி நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இது வந்து ஈஸியான ஒரு ட்ரைனிங். ஏன் அப்படின்னு சொன்னால் மற்ற பைட்டிங்லாம் நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரெசிவ் பைட் அப்படின்னு சொன்னால் அவன் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ டக்குன்னு அவன் பவுலை போய் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைத்தில் அக்ரெஷன் டக்குன்னு வரும். அந்த அக்ரெஷனை வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, எப்படி வந்து அவன் வந்து நம்மளை சார்ஜ் பண்ணுவான் அப்படிங்கிற நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதை விட பெட்ரு இது மாதிரி ப்ளே பைட் இருக்கப்போ நோ சொல்லி கடிக்கிறது அப்படிங்கிறது தப்புங்கிறத கொஞ்சமாக பழக்கி தரலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் குட்டீஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும், இல்லை யாராவது சின்ன பசங்க வந்து கூட விளாண்டுட்டு இருக்கப்போ டாக் தெரியாமல் கூட சார்ஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா குட்டி பசங்க வந்து அங்கிட்டங்கிட்ட ஓடுறது வந்து டாக் ரொம்ப எக்ஸைட் ஆகும் எப்பயுமே. ஸோ அந்த ஒரு டயத்துலலாம் யதார்த்தமாக போய் போய் கடித்தாலும் அது ஒரு சின்ன ஒரு லெவலில் அந்த கடி இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு முதல்ல நம்ம அந்த பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லி கொடுக்காமல் இருந்தோம்னா அவன் ஃபோர்ஸாக தான் கடிப்பான். ஸோ ப்ளே பைட்டையுமே நான் என்ன செஞ்சேன்னா ஒரு ட்ரைனிங்கை அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். ஃபர்ஸ்ட் என்ன செய்வான்னா, நான் உட்காந்துருக்கப்ப என் மடியில் வந்து உட்காந்துக்கிட்டு என் விரலை வந்து கடிக்க ஆரம்பிப்பான். நான் இப்போ என்ன செய்வேன்னா, அவனோட வாய்க்கு உள்ள கடாப்பல்லுக்கு உள்ள இந்த சைடு பல்லே இருக்காது, அந்த இடத்துல என் விரலை வச்சுருவேன். அந்த இடத்துல விரலை வச்சுட்டாலும் அவன் கடிக்கணும்னு தான் நினப்பான். இப்போ கடிச்சிக்கிட்டே இருக்கப்ப கொஞ்சமாக கொஞ்சமாக ஃபோர்ஸ் கூட ஆரம்பிக்கும். அந்த ஃபோர்ஸ் கூடுற டயத்தில் அவனை நான் நோ சொல்லி வளர்த்தேன். அப்போ என்ன தெரியும்னா, அவனுக்கு இந்த லெவலுக்கு மேலே ஃபோர்ஸ் போனால் அவனுக்கு வச உழுவோம், அவனுக்கு திட்டு உழுவோம் அப்படிங்கிறது தெரியும். அதனால் அவன் ஒரு லிமிட்டுக்கு மேலே கடிக்கவும் மாட்டான். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், தெரியாமல் கூட எப்பயோ ஒரு இடம் நம்ம விளாண்டுட்டு இருக்கப்போ நமக்கு விரல் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவன் கடிக்க மாட்டான். ஸோ ப்ளே பைட்டை நம்ம ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி அதையும் ட்ரெயின் பண்ணி முதையே சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர்த்து வச்சுக்கணும். இப்போ கூட இப்போ வரைக்குமே நான் அவனை சும்மா செய்வேன், அவனோட வாய்க்குள்ள சும்மா உள்ள வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் விளாடுவான் அப்படியே சும்மா. இங்கே பாருங்க, இவனை பேக்கி ஏன்னா நான் உள்ள வச்சுருக்கேன், அதனால் அந்த ஒரு லிமிட் அவனுக்கு தெரியும், அந்த ஒரு லெவலுக்கு மேலே கடிக்க மாட்டான். ஸோ அதுவே நான் இன்னொன்று என்ன பழக்கணும்னா, சும்மா ஜஸ்ட் அவன் வாய்க்குள்ள விரல் வைக்கிறோம் இல்லை கை வைக்கிறோம்னா அவனாவே நாக்கை வச்சு வெளியே தள்ளுற மாதிரி, இந்த நாக்கை வச்சு வெளியே தள்ளி விட்டுருவான். ஸோ அதெல்லாம் நான் ட்ரெயின் பண்ணேன். வேறு ஒன்றும் இல்லை, சும்மா அவன் வாய்க்குள்ள விரல் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவன் கடிக்க போகிறான்னா நோ அப்படின்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு நாக்கை வச்சு வெளியே விரலை தள்ளி விட்டுருவானுங்க. பூ உட்காந்தா. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ யதார்த்தமாக அவன் நாக்கில் ஈக்கில் நம்ம வாயில் வைக்கிறோம் தெரியாமல் இருந்தால் நான் அவனே தள்ளி விட்டுறேன் பாருங்க. ஸோ அதுதான் எனக்கு வேணும். அப்போ வந்து தெரியாமல் கூட குட்டி பசங்க நம்ம வீட்டில் இருந்து நம்ம வீட்டில் டாக் இருக்கிறப்ப டக்குன்னு வாய்க்கில் விரல் வைக்கிறதுங்கன்னா கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவனுக்கு வராது. ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சமாக நம்ம பழக்கிடணும். அது எவ்வளோ தூரத்துக்கு ஹார்டாக கடிக்கணும்,
அதே மாதிரி நம்ம வாய்க்குள்ள எதுவும் தேவையில்லாத பொருள் போச்சுன்னா அதை நோ சொன்னால் வெளியே வர வைக்கிறது, இதெல்லாம் நம்ம முதையே ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் சின்ன வயசுலேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், டாக்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவே கடிப்பானுங்க. ஸோ நம்ம எப்படி ஒரு பொருளை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் டாக்ஸ் எப்படி அப்படின்னு சொன்னால் போய் கடித்து பார்க்கும். இல்லை கடித்து பார்ப்பியாடா நின்று இன்னும் வாய்ப்புற வச்சு வருது, சரி போதும் நக்கக்கூடாது. ஸோ டாக்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதையே கடித்து பார்த்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கீழே ஒரு டாய் கிடக்கு, இல்லை ஒரு சின்ன ஒரு ஸ்லிப்பர் கிடக்கு, இல்லை ஒரு சின்ன ஒரு ஃபர்னிச்சர் இருக்குது அப்படின்னா அதை முத போய் கடித்து பார்ப்பானுங்க, என்னது இது அப்படின்ட்டு. அது கடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து அப்படியே கடித்து 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 பிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவானுங்க. அந்த டயத்தில் தான் நம்ம வந்து அங்கே போயிட்டு இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் அவனுங்களுக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா பப்பிக்கும் எடுத்தோடனே நோ சொன்னால் தெரியவே தெரியாது. அப்போ என்ன செய்யலாம், லைவ் எக்ஸாம்பிள். ஸோ கீழே போய் எதையோ போய் எடுக்க போனால், ஸோ நான் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சவுண்டு, நான் அந்த ஒரு சவுண்டு கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்கிற சவுண்டை கொடுத்தா அவன் மோஸ்ட்லி செய்ய மாட்டான். இதை வந்து நம்ம கண்டினியூஸாக அவனுக்கு நம்ம இந்த சவுண்டு தான் அதுன்னு நம்ம சொல்லித்தரவே தேவையில்லை. அந்த பர்டிகுலர் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்ய போகிறான் அப்படின்னு சொன்னால் மெதுவாக மேபி அவனோட காலரை லைட்டை அவனை வந்து புல் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த திங்ஸ் அங்கேருந்து திங்கையே மெதுவாக மூவ் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணால் டாக்ஸ் எப்படி அப்படின்னா டக்குன்னு போயிட்டு அதை போய் கிராப் பண்ணணும் தான் நினைக்கும். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடாது, மெதுவாக அதை கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்களுக்கு மெதுவாக அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் அது பபு. ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறதுல தான் நிறைய ஸ்பாயிலிங் வரும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் சும்மா விட்டுட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயத்தில் போய் எதாவது எடுத்து சாப்பிட்றது, ஃபர்னிச்சரை கடித்து பீஸ் பீஸ் ஆக்குறது, இல்லை அப்படின்னா அந்த சைடில் இருக்க வால்ஸ் எல்லாம் அந்த டீத்திங் வர்றப்பெல்லாம் ரொம்ப வந்து பைட் பண்ண ஆரம்பிப்பானுங்க சைடில் இருக்க வால்ஸை போகிறாத்தையும். ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால நம்ம முதையே என்ன செய்யணும்னா பப்பி ப்ரூஃப்டாக வச்சுக்கணும் நம்ம வீட்டை எப்போயுமே. இந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் தே டூ எக்ஸ்ப்ளோர் அ லாட். அவன் என்னென்னலாம் பார்க்குறானோ அது எல்லாத்தையும் இது என்ன அப்படிங்கிறத அவன் வந்து போய் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான். நம்ம குட்டி பசங்களை மாதிரியே தான், நம்ம சின்ன வயசில் இருந்தப்போ எப்படி இருந்திருப்போம், இதெல்லாம் என்னது, இதெல்லாம் என்னப்பா, அது என்னப்பா அப்படின்னு நம்ம கேட்டுகிட்டே தானே இருக்கோம். அதே மாதிரி அவன் வந்து என்ன செய்வான்னா போய் கடித்து பார்க்குறது, இல்லை அதை போய் அதை இழுத்து பார்க்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும். ஸோ வீட்டில் வயர், சோப், ரேட் பாய்சன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாக்கு பக்கத்தில் அதுக்கு ரீச் ஆகாத இடத்துல தள்ளி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு சின்ன ஒரு ஜோன் அவனுக்கு வந்து என்னோடய ரூம்லேயே கீழே ஒரு லிவிங் ஏரியாவில் ஒரு சின்ன ஒரு ஏரியா மட்டும் அவனுக்கு ஃபுல்லாக கொடுத்தாச்சு, மிச்சம் எல்லா இடத்தையுமே கவர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மேக்ஸிமம் போனால் ஒன்று ரெண்டு டாய் இருக்கும் அவ்வளோதான், அது அளவுக்கு தான் இருக்கும். அந்த சைடு அவனுக்கு பாட்டி ட்ரெயின் பண்ணுறதுக்குள்ளே பாட்டி பேட்ஸு இல்லாட்டி நியூஸ் பேப்பர்ஸ் ஒவ்வொரு நேரம் போட்டு வைப்பேன், இதெல்லாம் போட்டு தான் அவனை நான் ட்ரெயின் பண்ணேன். ஸோ அவனுக்கு வந்து வேறு எங்கேயுமே நான் சான்ஸே கொடுக்கல வேறு எதையும் போய் கடிக்கிறதுக்கோ. ஏன்னா நான் என் பக்கத்தில் தான் கிச்சன் இருந்துச்சு, கிச்சனில் கீழே ஆனியன் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் அவன் எடுத்துடக்கூடாது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா அவனுக்குள்ள ஒரு பிளாக் பண்ணுறதுக்காக என்னோடய வாஷிங் மிஷினை தூக்கி அந்த இடத்துல பிளாக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவனால் அந்த இடத்த ரீச்சே பண்ண முடியல. ஸோ இது மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பப்பி ப்ரூஃப் பண்ணிடணும் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இட்ஸ் ஓகே, பட் வி ஹாவ் டு மேக் ஷுர் ஹீ இஸ் எக்ஸ்ப்ளோரிங் இன் அ சேஃப் அண்ட் செக்யூர் பிளேஸ். ஸோ அடுத்து முக்கியமான ஒன்று அக்ரஸிவ் பைட். ஸோ ரீசெண்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, இது மாதிரி அக்ரஸிவ் பைட்டிங் இருக்குது, டாகை வந்து லிஃப்ட் பண்ணாலே கடிக்கிறான், இல்லை அவன் வச்சிருக்க ஏதாவது திங்ஸ் எடுத்தால் கடிக்கிறான், ஓவராக அட்டாக் பண்ணுறான், பைட்டிங் வந்து நார்மலாக இல்லை, அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது, அக்ரஸிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இட் டஸ் ஹேப்பன் வித் பப்பீஸ். ஏன் அப்படின்னு சொன்னால் வென் தே டோன்ட் ஃபீல் செக்யூர்ட், அந்த பப்பி எப்போ அது செக்யூர்டாக ஃபீல் பண்ணலன்னு நினைக்கிதோ தென் தே ஸ்டார்ட் ப்ரொடெக்டிங் தம் செல்ஃப். அதே மாதிரி ஃபுட் அக்ரெஷனும் அதே மாதிரி தான், இட்ஸ் அ டைப் ஆஃப் பொசசிவ் அக்ரெஷன். ஒரு ஃபுட்டு வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் அது, அதை நான் வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ வந்தேன்னா அதை எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மைண்ட் செட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அதுக்கு அக்ரெஷன் வரும். இந்த வாயெல்லாம் தூக்கிக்கிட்டு க்ரால் பண்ணுறது, அப்படியே ஸ்டாக் பண்ணி அப்படியே நிற்கிறது, ஃப்ரீஸாகி நிற்கிறது, அதுக்கப்புறம் நம்ம லைட்டை சார்ஜ் பண்ணி நம்மளை பயம் கொடுத்துறது,
இல்லை அப்படின்னா டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது, கை வைக்கிறப்ப பைட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது? ஃபஸ்ட் திங், நம்ம டாக்ஸ்க்கு நம்ம அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்து நம்ம வளர்க்காது தான். டாக்ஸை பொறுத்தளவுக்கு மெயினான ஒரு விஷயம், ஒரு குழந்தைய எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான். ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைய திட்டி வளர்க்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரிக்டாக இருந்து பட் அட் த சேம் டைம் அவங்களை கொஞ்சம் லூஸில் விட்டு வளர்க்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபுல் லூஸில் விட்டும் வளர்க்கலாம். மூணுக்குமே மூணு விதமாக குழந்தைய வளரும். எப்படி அப்படின்னு சொன்னால், ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கிறப்ப ஒழுங்காக இருக்கும், நீங்கள் இல்லாதப்ப எல்லா தப்பும் பண்ணும். அதே மாதிரி ஸ்ட்ரிக்கம் ஜோவியலாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கேஷுவலாக இருப்பான், ஏன்னா தப்பு பண்ணால் அந்த நேரத்தில் வைவாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம கூட ஜாலியாக இருப்பாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் தப்பு பண்ணாலுமே நமக்கு முன்னாடி தான் பண்ணுவாங்களே தவிர்த்து நம்ம இல்லாதப்போ பண்ண மாட்டானுங்க. ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி அவனுங்களுக்கு இருக்கும். தென் அட் த சேம் டைம் ரொம்ப ஃப்ரீயாக விட்டாலும் ஓவர் ஆட ஆரம்பிப்பானுங்க. அதே தான் டாக்ஸ் அப்படியே. நான் எப்படி ரஷ்டி கூட இருந்தேன்னா, செகண்ட் டைம் அவன் கூட ஸ்ட்ரிக்டாக இருக்க டயத்தில் நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், அட் த சேம் டைம் அப்படியே டக்குன்னு உடனே நான் சேஞ்ச் ஆயிருவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதோ அவன் பண்ணிகிட்ருக்கான், டோரை வந்து பிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த டயத்தில் நான் திட்ட தான் செய்வேன். இட்ஸ் நாட் தட் ஐ வாண்ட்ஸ் கோல்டு, அவனை திட்டி அது நோ அது பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டான், அவன் ஓகே அப்படின்னு சைலண்டாக போய் உட்காந்துட்டேன்னா ஜாலியாக அதுக்கப்புறம் அவன் கூட போய் விளாட ஆரம்பிச்சிடுவேன். அப்போ தான் அவனுக்கு எப்படி இருக்கும்னா அந்த ஒரு டிப்ரெஷன் எதுவுமே வராது. இல்லை அப்படின்னா திட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த டிப்ரெஷன் வந்து 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 அது ஃபைனலி அது ஒரு அக்ரெஷன் மாதிரியே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் டாக் கூட எவ்வளோ தூரத்துக்கு ஜோவியலாக கேஷுவலாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இருங்க. இன்னும் சொல்ல போடணும் அப்படின்னு சொன்னால், நாயோட நாயாகவே ஏறணும் நம்ம. எப்படி அப்படின்னு சொன்னால், தரையோட தரையாக புரண்டு இருந்து உளுந்து விளாண்டு அப்படிலாம் இருந்தால் தான் டாக்ஸ்க்கு பிடிக்கும். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு தான், அவர் வந்து அவரோட டாக் வந்து அக்ரெஷன் அதிகமாக இருக்குது, தூக்குனாலாம் அக்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாப்பில். அது ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த டாக் வந்து கம்ஃபர்ட்டாக இல்லை. அகெயின் பேபியை தான் நான் எக்ஸாம்பிள் எடுக்க போகிறேன். பேபிஸுமே எல்லா பேபியுமே எல்லாருக்கிட்டையும் வராது. ஏன் அப்படின்னு சொன்னால், அது சோசியலைஸ் ஆன விதம் அப்படி. ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கிட்டேயுமே பழகி இருக்கணும் அந்த டாக். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி அந்த ஜாலியாக கேஷுவலாக பேசி பழகிறோம் அப்படின்னு சொன்னால் டாக் எல்லாருக்கிட்டேயுமே சூப்பராக பழகும், யாருக்கிட்டனாலும் போகவும் செய்யும். அட் த சேம் டைம் எல்லா டாக்ஸுமே எல்லாருமே தூக்கணுன்னே வந்துடும் அப்படிங்கிறதே கிடையாது. ஸ்டபன் கிட்ஸ் வந்து எப்படின்னா ஆண்ட்டு அழுக ஆரம்பிப்பாங்களே, அதே மாதிரி தான் டாக்ஸும். அது என்ன, அதுகளுக்கு அழுக தெரியாது, டைரெக்டாக அதை கடிக்க வரும். ஒரு சில பப்பி பீபீபின்னு கத்தவும் செய்யும். ஸோ இப்படிலாம் இருக்கும். ஸோ நம்மளை மாதிரியே தான் டாக்ஸும், இல்லை டாக்ஸ் மாதிரி தான் நம்மளை, ஏதோ ஒன்று. பட் நம்ம அப்படியே நம்ம எப்படி நம்மளை நம்மளோட குழந்தைய எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி உங்களோட பப்பியும் வளர்த்திங்கன்னா சூப்பராக வளர்க்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதும் அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ ஜோவியில் அவங்க கூட பழகிறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இட் லிட்ரலி ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் யுவர் டாக்ஸ் கேரக்டர். அப்படியே ஒரு மிரர் மாதிரி தான், உங்கள் கேரக்டர் என்ன அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் உங்கள் டாக் திரும்ப உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபுட்டு சாப்பிட்றப்ப மெயினாக வர்றது இந்த ஃபுட் அக்ரெஷன். அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ஃபுட்டு சாப்பிட்றப்ப கொஞ்சமாக கையில் ஊட்டுங்க. அப்போ அவனுக்கு என்ன கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிக்கும்னா, ஓகே நம்ம ஃபுட்டை நமக்கு தான் கொடுக்குறாங்களே தவிர்த்து அவங்க எடுத்துகிட்டு போகல, நமக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவனுக்கு வந்து, பாசிட்டிவ் மைண்ட் செட் அவனுக்கு வரணும். அட் த சேம் டைம் ஒரு ப்ளே டாய், ஒரு டாய் இருக்கிறத எடுக்கிறப்ப அவனுக்கு அக்ரெஷன் வருது அப்படின்னு சொன்னால், மோஸ்ட் ஆஃப் த டைம் டாயை அவன்ட்டே கொடுங்க. விளாட்றப்ப ஒரு டக்லாம் விளாட்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 30% வந்து டாக்கு கொடுத்தும் பாசிட்டிவாக கொடுத்தோம், மிச்ச டைமில் நம்ம டக்கு கையில் எடுத்துகிட்டு வந்து நம்ம விளாடுவோம். ஸோ அதையே ரிவர்ஸில் பண்ணுங்கள். ஒரு 70% அவன்ட்டே கொடுத்து அதுக்கப்புறம் 30% நீங்கள் வச்சுருங்க. ஈவென்ச்சுவலி வென் டேஸ் கோவான் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிக்கும். அவனுக்கு வந்து ஓகே இந்த டாய் எனக்கு திரும்ப கொடுத்துருவாங்க, அதனால் ஒரு பிரச்சனை இருக்காது, நான் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, அவன் அந்த க்ரால் பண்ணுறதோ குலைக்கிறதோ கடிக்கிறதோ இது எதுவுமே பண்ண மாட்டான், கொஞ்சமாக மாறிடும். பியூர்லி இட் இஸ் சைக்காலஜி. ஒரு டாகை வந்து நமக்கேத்தாப்பில் ஒரு பாசிட்டிவாக அவனை டெவலப் பண்ணி கொண்டு வர்றது தான் அந்த டாக்கு அவ்வளோக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸை கொண்டு வர்றது தான். அட் த சேம் டைம் என்ன அப்படின்னு சொன்னால், தூக்குறப்ப அவனுக்கு வந்து கம்ஃபர்ட் இல்லாட்டியும் இவனுங்க இது பண்ணுவானுங்க. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், கேக்கு ஓகேடா ஓகேடா. ஸோ அவன் நார்மலாக இருக்கிறப்ப, இப்போ ஒரு டாக் நார்மலாக கேஷுவலாக இருக்கிறப்ப அவனை தூக்குறதும், அட் த சேம் டைம் விளாண்டுட்டு இருக்கப்ப இல்லை ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கப்ப போய் தூக்குறதும் தப்பு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு அது ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கப்போ அதை போய் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இல்லை அப்படி டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
அது கூட போய் அதோட ஃப்ரெண்டாகவே நம்ம பழகி அது கூட விளாண்டு அந்த டைத்தில் எடுத்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும், அந்த ஒரு இன்ட்ராக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். ஸோ பெஸ்ட் திங் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் தம், அதோட சுச்சுவேஷன் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்பில் நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஒரு டாக் வந்து ஒரு போன் கையில் வச்சுருக்கு அப்படின்னா பக்கத்தில் போகவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் போன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நீங்கள் போனை எடுக்கணுமா, அப்போ என்ன செய்யணும்னா முத இருந்தே கையில் அப்படி போனை வச்சு சாப்பிட விட்டு பழக்கி 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 அப்போ அவனுக்கு என்ன ஆகும், ஓகே போன் இருந்தாலும் அவங்க எடுத்துகிட்டுலாம் போக மாட்டாங்க, நம்ம கையில் தான் நம்மக்கிட்ட தான் பக்கத்தில் தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மென்டாலிட்டி வந்துடும். அந்த ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டி வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு திங்ஸ் மேலேயும் அவனுக்கு அந்த ஒரு பொசசிவ்னஸ்ஸே இருக்காது. அந்த பொசசிவ்னஸ் போனாலே ஆட்டோமேட்டிக்காக அக்ரெஷன் போயிடும். அட் த சேம் டைம் டாக்ஸ் வந்து ஒவ்வொரு சில நேரம் அந்த சோசியலைஸ் ஆகாமல் தன்னைத்தானே ரிசர்வ் பண்ணிக்கிறப்ப தான் இந்த அக்ரெஷனை காமிக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து உங்ககிட்ட வர்றது பிடிக்கலப்பா, உங்ககிட்ட வந்தாலே நீ ஏதாச்சும் சொல்கிற நெகட்டிவாக சொல்கிற, நான் பண்ணுறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அதை திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மக்கிட்ட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வர்றதை கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் போயிட்டு தான் நம்ம செய்வோம், என்ன என்கிட்ட வர மாட்டேன்னு நம்ம போய் தூக்க போவோம், அந்நேரத்தில் தான் கொய்யாவில் போட ஆனிட்டு அப்படின்ற மாதிரி தான் இவங்க குறந்து நம்மக்கிட்ட சைடில் கற்றுவாங்க. இது போக 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 இது அக்ரெஷனாக வந்து பைட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒன் அண்ட் ஒன்லி அட்வைஸ், டாகை எவ்வளோக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்காக கீழே வர்றதில் தப்பே கிடையாது. அது ஒரு குழந்தை தான், ஒரு குழந்தைக்கிட்ட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜோவியலாக இருப்போமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த குழந்தை வந்து நம்ம கூட அட்டாச்சாக இருக்கும். அதே மாதிரி தான் டாக்ஸுமே ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு உடனே மாறிடணும். இப்போ ஒரு தப்பு பண்ணால் நோ சொல்லிட்டு குட் பாய் சிக்கன் யஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு நோ சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவன் அந்த இதை புரிஞ்சுக்கிட்டான், ஓகே நம்ம பண்ண தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த பண்ணலை அப்படின்னு சொன்னால் உடனே அது அப்பயே உங்களுக்கே அந்த ஃபேஸ்லேயே தெரியும், டாகோட ஃபேஸ்லேயே தெரியும் அவன் பண்ணதை வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ட்டு. நமக்கு தெரிஞ்ச உடனே உடனே போயிட்டு அவனுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டு, ஒரு அவனுக்கு பிடிச்ச ஒரு ட்ரீட்டு அதை கொடுத்துட்டு குட் பாய் அப்படின்னு நம்மளாலே போதான் அப்படியே ஜாலியாக அவங்க ஓடி வர ஆரம்பிச்சிருவாங்க. டாகை பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ தான் திட்டினாலும் சரி எவ்வளோ தான் இது பண்ணாலும் சரி அவனுக்கு மறந்துட்டு நம்ம திரும்ப நம்ம பாசிட்டிவாக பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஓடி வந்துடுவானுங்க. இல்லை நம்ம அந்த வஞ்சிட்டு அப்படியே கோபமாக இருக்கோம் அப்படின்னா அவனுங்களும் ஐயோ ஐயோ நம்மளை திட்டுறாங்களே அப்படின்ட்டு பசாமல் படுத்து தான் கிடப்பாங்க. அது போக போக தான் இதே மாதிரி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்க இருக்க தான் அந்த பப்பிக்கு வந்து ரிசர்வ்ட் ஆயிரும், தானாகவே நானாகவே இருந்துக்கிறேன்ப்பா எனக்கு யார் வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒரு கேரக்டர் வர்றப்ப இந்த அக்ரெஷன் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பப்பியை எவ்வளோ தூரத்துக்கு சோஷியலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு சோஷியலைஸ் பண்ணுங்கள், எவ்வளோ தூரத்துக்கு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாக்ஸை பொறுத்த அளவுக்கு அவனுங்களை ஓவரை திட்டவும் கூடாது, பீயிங் டூ வோக்கல் வில் மேக் தம் டிப்ரெஸ்ட், அந்த ஒரு கண்டிஷனில் நம்ம கொண்டே வரக்கூடாது. ஜாலியாக இருங்க, சிரித்து பேசுங்க, டாக்ஸை வந்து டாகாக பார்க்காதீங்க, இட்ஸ் ஜஸ்ட் அவர் யூனோ கம்பெனியன், நம்ம கூட இருக்கிற ஒரு ஆள் அவ்வளோதான். இல்லாத கரெக்டா டாடா சொன்ன கரெக்டா கிசி கிசி தரியா உம்மும்மோ டுப்ப கிக்கு கிசி கிசி ஹைஃபை வாய்க்குள்ள கொஞ்சம் மண்ணு போயிடுச்சு ஒன்னர் ஹைஃபை எஸ் கம்மா ஹைஃபை வே குட் பாய். ஜாலியாக அவனுங்க கூட விளாடுங்க, எவ்வளோக்கு எவ்வளோ கேஷுவலாக இருக்குமோ அதுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ டாகும் கேஷுவலாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் அது டிப்ரெஸ்டாகவே இருக்கும், என்னடா என் கூட விளாட்றதுக்கு யாரும் இல்லை. இப்போ என்கிட்ட ரெண்டு டாக் இருக்குது, நான் இல்லாட்டியும் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு டாக் இருக்குது. ஸோ இவங்களாக விளாண்டுக்குவாங்க, பட் எல்லார் வீட்லேயும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது கரெக்டாக. ஸோ நம்ம தான் அவனுங்களோட ஒரு பெட் பேரண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனுங்களுக்கு ஃபுல் ஹாப்பினஸ்ஸையும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்தாலும் பிரித்து எடுத்துட்டு வந்தாச்சு ஆல்ரெடி. ஸோ இல்லை அப்படின்னா கூட அவன் ஒரு கேங்கோட இருப்பான், அவனோட ஒரு சர்க்கிள் கூட இருக்கிறப்ப ஆடிட்டு ஓடிட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஸோ டாக்ஸை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவனுங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, அதுவே போதும். இந்த அக்ரெஷன் எல்லாமே குறைஞ்சிடும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டாக்ஸ் வாங்கிட்டிங்கன்னா சும்மா வாங்கி ஒரு சின்ன பப்பியாக இருக்கிறப்ப மட்டும் நம்ம வச்சு விளாடுறது கிடையாது, அதுக்கப்புறமா அவனுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ பயம், ஏதோ ஒரு விஷயத்தில் அவனுக்கு பயம், ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு பயம், இல்லை அவனை தொடரப்ப அவனுக்கு ஐயோ என்னை தொடறாங்க என்ன எதாவது செஞ்சுருவாங்களோ என்ன எதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம், அந்த பயத்தினால டக்குன்னு அவன் சார்ஜ் பண்ணுறது, இது வந்து ஃபியர் அக்ரெஷன். ஸோ இதே மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு டாக் எப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்னா தனியாக எவ்வளோக்கு எவ்வளோ விடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 9 to 5 ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் வந்து டாகை வாங்கி பப்பியை வாங்கி வீட்டில் வச்சுட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு
8 to 12 hours வந்து அந்த டாக் தனியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அவனுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன செய்வான், அந்த டயத்தில் தான் மெதுவாக போயிட்டு சேரு ஃபர்னிச்சரு செவரு எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கடிக்க ஆரம்பிப்பான். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், டாக்ஸை நம்ம வீட்டில் விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஃபுட்டு கொடுத்துட்டு போகிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 hours அதுக்கப்புறம் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா தூங்கிடுவானுங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒரு ஆள் வந்து பார்த்துட்டாலும் ஓகே. இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 8 o'clock போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 7 o'clock 6 o'clockலாம் டாக் நல்லா விளாட விடுங்க. விளாட விட்டோடனே ஓரளவுக்கு டயர்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். அந்த டயர்ட்னஸில் இன்னும் நல்லா தூங்குவாங்க. தூங்கி எந்திரிச்சோன்னே போய் ஃபுட்டை சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாட்டி ஒர்க்கு இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து படுத்துக்குவானுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் அவனுங்களை வந்து அந்த செவரை கிவரை கடிக்க விடாமல் ஃபர்னிச்சரை கடிக்க விடாமல் பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு 12 to 9 வரைக்கும் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன செய்வேன்னா, காலையில் ஒரு 6 to 7 எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நல்லா மாடி கூப்பிட்டு போய் ஓடி ஆடி விளாட விட்டு அப்படியே கொண்டு வந்து ஃபுட்டு கொடுப்பேன். கக்கா போயிட்டு அப்படியே தூங்கிடுவான். அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னா, ஒரு 12 சார் எந்திரிச்சிருவார். 12 எந்திரிச்சோடனே அவனுக்கு ஃபுட்டை கொடுத்துட்டு நான் அப்படியே கிளம்பிடுவேன். இந்த டயத்தில் ஒரு 4 o'clock வரைக்கும் அவன் வந்து நல்லா அப்படியே தூங்கி ரெஸ்ட் எடுப்பான். நான் அந்த டயத்தில் 4 o'clock யூஸ்வலாக ஆஃபீஸ்லேருந்து ஜிம்மு போவேன். அந்த இவனை வாங்கினதுக்கப்புறம் சாரை வாங்கினதுக்கப்புறம் அந்த ஜிம்மு போகிறது எல்லாத்தையுமே நான் நிப்பாட்டிட்டேன். ஜிம்முக்கு போகிற டயத்தில் வந்து என்ன செய்வேன்னா, ஆஃபீஸ்லேருந்து வேறு பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்து பார்க்குற அந்த ஒரு சப்போஸ் ஒரு 4 o'clock வரல, நான் ஒரு 6 o'clock வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2 மணி நேரம் டிலேலேயே பயங்கரமாக டிசாஸ்டர் இருக்கும். நான் ஃபோட்டோஸில் அதாவது இருந்துச்சுன்னு நான் காமிக்கிறேன். டோரில் இருந்த ஸ்டிக்கர்லாம் கிழிச்சு எடுத்துட்டார் சார். அதுக்கப்புறம் செவரெல்லாம் கான்க்ரீட் தெரிகிற அளவுக்கு சார் கடித்து துப்பிட்டார். பாத்ரூம் டோரெல்லாம் போட்டு தள்ளிட்டாப்புல. ஸோ இது மாதிரிலாம் நடக்கும். இது வந்து நம்ம தடுக்கவே முடியாது, வேறு வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா, தப்பு நம்ம மேலே. ஒரு குட்டி குழந்தைய போயிட்டு ஒரு அவ்வளோ நேரம் தனியாக விட்டு அது என்ன செய்யும், அதுக்கு பொழுது போகணும், அவ்வளோதான் பொழுது போகணும். அதே மாதிரி அதுக்கு டீத்திங் வர டயத்தில் கடிக்கிறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம். அதுக்கு அந்த உள்ளே வந்து கம்ஸ் வந்து லைட்டாக அது இச்சிங் இருக்கும். அந்த இச்சிங் இருக்கிறனாலே போயிட்டு எதையாக கடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன்னா, இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை ஆகுது அப்படின்ட்டு கரெக்ட் டைமுக்கு ஒரு 4 hours மேலே நான் விடவே மாட்டேன். வந்து பார்த்துருவோம் இல்லை அப்படின்னு சொன்னால் பசங்கக்கிட்ட யாருக்கையாவது ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், மச்சான் யாராவது வந்து ஒரு இடம் பார்த்துருங்கடா அப்படின்னுவேன். பசங்க ஒரு இடம் பார்த்துட்டு போயிட்டு ஒரு சுசு கக்கா ஏதாவது கூப்பிட்டு போயிட்டு ஏதாவது அவனுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவன் சின்ன ஒரு தூக்கத்தை போடுவான். நான் ஒரு 9 வீட்டுக்கு திரும்ப வர்றப்ப சார் அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பார். அப்படியே வெளியே கூப்பிட்டு போயிட்டு ஃபுட்டை கொடுத்துட்டு ஒரு விளாட்டு ஏதாவது விளாண்டுட்டு பேசாமல் உட்காந்துருவோம். ஸோ அப்படிலாம் பண்ண கொஞ்சமாக இஷ்யூஸ் குறைஞ்சி. அண்ட் அட் த சேம் டைம் ஒரே ப்ராக்டிஸ் எப்போயுமே கொடுத்துட்டே இருந்தால் அவனுக்கு போர் அடிச்சிடும். இது ஒரு வாரம் 2 வாரம் இருந்ததெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப போய் எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிப்பான். அப்போ நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன்னா, ஒரு 2 சாலிடான போன் டாய்ஸு பிளாஸ்டிக்கில் அதை வாங்கி நான் வீட்டில் போட்டு விட்டேன். ஸோ அப்போ அந்த இதை கடிச்சிக்கிட்டே தான் இருந்தேன், வேறு எதையுமே கடிக்கவே இல்லை. ஐ ஸ்வேர் அதுக்கப்புறம் செவரை கடிக்கிறதோ இல்லை என் பெட்டை கடிக்கிறதோ இந்த பிரச்சனை எதுவுமே நடக்கவே இல்லை. பட் டோரை கடிக்கிறது நடந்துச்சு, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் செவரையும் இந்த பெட்டையும் கடிக்கிறத அவன் சுத்தமாக விட்டுட்டான். அந்த பிளாஸ்டிக் போனை தான் ஃபுல்லாக கடிச்சிட்டே இருப்பான். அது எப்போ போர் அடிக்குதோ அந்த டயத்தில் வந்து டோருக்கு போயிடுவார் போல் சார். ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான சினாரியோலாம் எப்படி நம்ம டாக்ஸ் வந்து போக்கும் அப்படின்னு சொன்னால், எதையா கடித்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை போக்கும். ஸோ அப்போ என்ன செய்யலாம்னா, டாய்ஸ் வாங்கி கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டாய்ஸ் வாங்கி போடுறீங்களோ அந்த டாய்ஸை வச்சு அது விளாடுற மாதிரி, அது கொஞ்சம் சாலிடான டாயாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்படி விட்டுட்டு போகிற டயத்துலலாம் சாஃப்ட் டாய்ஸ்லாம் எதுவும் போடக்கூடாது. டக்கு இந்த மாதிரி இல்லை இந்த ஸ்குவீக்கி டாய்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு போகக்கூடாது. அதை கடித்து அந்த பிபி மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து அவன் வாய்க்கில் போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ டாய்ஸை போட்டு போகிறீங்கன்னா அவன் வாய்க்கில் போகாத அளவுக்கு பெரிய டாயாக இருக்கணும், ஹார்டான டாயாக இருக்கணும். இதெல்லாம் போட்டு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அந்த வீட்டில் இருக்க திங்ஸ் ஸ்பாயில் பண்ணுறதாக நம்ம கம்மி பண்ணலாம். இது ஒரு 6 to 7 months ஆகிறப்ப பப்பிக்கு ஆட்டோமேட்டிக்காக பல்லு ஃபுல்லும் போய் வர்றப்ப இந்த ஒரு டீத்திங் பைட்டு அந்த டீத்திங்னால் வர்ற கடிக்கிற இஷ்யூவெல்லாம் போயிடும். அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஸோ இது மாதிரி டாய்ஸை கொடுத்தோம் அவனுங்க கூட விளாண்டும், நம்ம கொஞ்சமாக அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours இன்டர்வலில் யாராவது வந்தும் அவனுங்களை பார்த்து நம்ம அவனுங்களோட அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் கம்மி பண்ணியும் இது மாதிரி தேவையில்லாத அக்ரஷனை நம்ம கம்மி பண்ணலாம். புபு இருப்பார். ஸோ 2 முக்கியமான விஷயங்கள் வேறு என்ன அப்படின்னு சொன்னால்,
பைட் பண்ணுறத நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த நோ இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சவுண்டு அப்படிங்கிற சவுண்டு இல்லாட்டி ஓ அப்படின்ட்டு நம்ம லோக்கல் லாங்குவேஜை ஏதாவது சொல்லி கொடுத்து அவனுக்கு நிப்பாட்டை வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே எங்கேயாவது ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருப்போம், இப்படி இந்த தூரத்தில் ஏதாவது வேலை பார்த்துட்ருப்பாங்க, ஒரு சவுண்டு போட்டால் அங்கேயாரும் நிப்பாட்டணும். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா சின்னதுலேருந்தே ஒரு வார்த்தை கன்ஃபார்மாக ஒரு வார்த்தையாவது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துடணும். அதே மாதிரி அது கடிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கடிக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோ வரைக்கும் கடிக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல அவனுக்கு சொல்லி கொடுத்துடணும். அதுக்கு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு சொன்னால் குட்டியாக பப்பியாக இருக்கிறப்பே அவங்களோட இங்கே எல்லிர் இருக்குல்ல, உள்ள கம்ஸ் இருக்குல்ல, அந்த கடாப்பல் வர இடத்துல பல் இருக்காது, அங்கே உள்ளுக்குள்ளே விரலை வச்சிங்கன்னா மெதுவாக கடிச்சிக்கிட்டே இருப்பானுங்க. போக 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 ஃபோர்ஸ் கூடும், ஃபோர்ஸ் கூடுறப்ப ஆ அப்படின்ற ஒரு சவுண்டு கொடுத்தா அப்படியே விட்டுருவானுங்க. அதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் அப்படி நம்ம சொல்ல சொல்ல அந்த நாக்கை வச்சு வெளியே தள்ள ஆரம்பிப்பானுங்க. இதோட பெரிய அட்வான்டேஜ் இது. ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி சும்மா இப்படி உட்காந்துருக்கப்ப அப்படியே கூட வச்சு அப்படியே விளாண்டுக்கிட்டு எதாவது செஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவனவே அது ப்ராக்டிஸ் ஆயிரும் அது அவனுக்கு. ஸோ பைட்டிங் அப்படிங்கிறது பெரிய இஷ்யூ கிடையாது. நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் நம்மளே கொஞ்சமாக ரிடியூஸ் பண்ணிடணும். அப்போ பெருசாக வர்றப்ப நமக்கு எந்த பெரிய ப்ராப்ளமும் இருக்காது, ப்ராப்ளம்ஸ் இல்லாமலாம் இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ ரஸ்டியெல்லாம் பார்த்தா இவன் ட்ரெயின்டு தான், பட் ஆனால் இப்போ வந்து செரி ஹீட்டுக்கு வர்ற டயத்தில் இருக்கிறனால ரெண்டுமே பிரித்து வச்சுருக்கோம் நானுங்க. ஸோ பிரித்து வச்சனால என்ன ஆகும்னா இவனுக்கு அதனால ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை, அது அட் த சேம் டைம் எதையா பார்க்குறதெல்லாம் கடிக்கிறது, துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போட்டு கடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன செய்யணும், வேறு ஒரு ஒரு வழியுமே கிடையாது. அவனுக்கு வந்து ஹார்ட் போன் ஏதாவது பிளாஸ்டிக் போன் ஹார்ட் பிளாஸ்டிக் போன்ஸ் இருக்கும் அதை போட்டு வைப்பேன், இல்லை அப்படின்னு சொன்னால் டக்கு ஏதாவது கிடந்துச்சுன்னா நானே கஸ்டம் மேட் டக்ஸ் பாப்பா எனக்கு பண்ணி தருவேன். ஸோ அதே இதாக உள்ளே போட்டு விட்ருவோம், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை இதெல்லாம் போடலை அப்படின்னு சொன்னால் அந்த சைடு தான் வாஷிங் மிஷின் இருக்கும், இந்த சைடு வந்து ஒரு பழைய ஒரு கிரைண்டர் இருக்கும் நம்ம ரூமில். ஸோ இது எல்லாத்தையுமே போய் அவன் கொஞ்சமாக கடிக்க ஆரம்பித்தான். ஸோ அதெல்லாம் கடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது டாய்ஸ், போரை அடிக்கிறப்ப அவனுக்கு கடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது டாய்ஸ் கொடுத்து இது மாதிரி அவனுங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கணும். அட் த சேம் டைம் வெளியே கூப்பிட்டு போங்க, நல்லா விளாட விடுங்க, பால் எடுத்து கொடுங்க, ஃபெச் கேம்ஸ் விளாடுங்க, டக் கேம்ஸ் விளாடுங்க. ஸோ அதிலே டயர்ட்னஸ்லேயே என்ன செய்வானுங்கன்னா வீட்டுக்கு வந்து பெசாமல் படுத்து தூங்கிடுவானுங்க, இல்லை அப்படி சாப்பிட்றானுங்க அப்படின்னா சாப்பிட்டு வெளியே போயிட்டு அப்படி திரும்ப வந்து தூங்கிடுவானுங்க. இப்படியே தான் ரொட்டீன் போகும். ஸோ அவனுங்களுக்கு நம்ம சான்ஸே கொடுக்கக்கூடாது கடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு சான்ஸே கொடுக்கக்கூடாது. ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். டாக் பைட் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய இஷ்யூலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு இருந்தால் அவனுக்கு கான்ஃபிடென்ஸ், உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ், உங்களோட சரௌண்டிங் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ், இதெல்லாம் வர வைங்க. நல்லா சோசியலைஸ் பண்ணுங்கள், நாலு பேர் காமிங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய சவுண்ட்ஸ் காமிக்க முடியுமோ அவ்வளோ சவுண்ட்ஸையும் காமிக்கணும். அப்போ அந்த ஃபியர் எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு டாக் எப்போ கான்ஃபிடென்ட் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பைட்டிங் அப்படிங்கிற இஷ்யூவே தன்னால் போயிடும். ஸோ இது ஒரு எப்படி அப்படின்னு சொன்னால் இது கண்டினியூஸாக ரிப்பீட்டிவாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், நம்ம கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இதை நம்ம எப்போ விடுறோமோ அப்போ கொஞ்சமாக அவனோட பழைய கேரக்டர் மாற ஆரம்பிக்கும். ஒன்று அக்ரஷன் வந்து ஒன்று தலைக்கு ஏறும், இல்லை அப்படின்னா பயம் வந்து அதனால அக்ரஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனை எப்பயுமே கான்ஃபிடென்ஸாக நம்ம வச்சுருக்கணும். ஸோ ஐ திங்க் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், எல்லா வீடியோஸையுமே போய் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஈவன் யூ கேன் செக் தேட். நம்ம டெலிகிராமில் நம்மளோட சேனல் ஒன்று இருக்குது, ஸோ அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடச்சிரும். யூடியூப்பில் ஒரு நேரம் நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகுது, இல்லை அப்படின்னா வரவே மாட்டேங்குது. ஸோ அதில் அந்த ப்ராப்ளம்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணுறது தான் டெலிகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சி யூ தென், பாய்.